ஐபிசி தமிழ் செய்திகள். மக்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்களை கொண்டு ஒரு மாதம் கழிந்த பின்பு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை அல்லது அவருடைய செயற்பாடுகளை அரசியல் ஜாப்பை மீறுகின்ற செயல்பாட்டை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவு அளிப்பதாக ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதன் பின்பு ஒரு மட்டக்களப்பு வவுணதீவில் ஒரு அரசியல் சூழ்ச்சி காரணமாக இரண்டு போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த அரசியல் சூழ்ச்சியின் பின்னுக்கு இருந்தவர்கள் யார் என்பது தற்போது போலீஸ் மா அதிபருக்கும் தெரியும், போலீஸில் புலனாய்வு செய்கின்ற அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற முன்னாள் போராளிகளை அச்சுறுத்துகின்ற வகையில் அல்லது அவர்களுடைய சாதாரண நடவடிக்கைகளை கண்காணிக்கின்ற வகையில் தற்பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற புலனாய்வு பிரிவினர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த வவுணதீவு கொலை கண்டிக்கப்பட வேண்டும். அவர் குற்றம் உழைத்தவர்கள் யார் என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த கொலை நடந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய முன்னணிக்கு ஆதரவு தெரிவித்ததன் பின்பு ஒரு அவசரமாக ஒரு நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக நடந்த ஒரு கொலையாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் அவர்கள் வந்து மாவீரர் தினத்தில் மாவீரர்களுடைய பெற்றோர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் ஒழிய அவர்கள் குற்றம் கொலை செய்வதற்கும் கொலைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான சந்தங்கள் இருப்பதாக நான் கருதவில்லை. அவர்கள் வந்து மாவீரர் உடைய பெற்றோர்களுக்கு ஆதரவாக அன்று அந்த போலீஸுடன் காவல்துறையுடன் ஒரு சில வார்த்தை பிரயோகங்களை அவர்கள் பாவித்திருக்கலாம். ஆனால் அந்த வவுணதீவு கொலை என்பது இந்த நாட்டில் சூழ்ச்சி பெற்று அரசாங்கத்தை கொண்டு வர நினைத்தவர்களின் ஒரு சூழ்ச்சி நடவடிக்கை என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். இதை நான் நேற்று அவசரமாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்தேன். இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற முன்னாள் போராளிகளை அச்சுறுத்துவதோ துன்புறுத்துவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று. ஆகவே கௌரவ தலைமை தாங்குகின்ற குழுக்களின் தவிசாளர்களே, இந்த விடயம் தொடர்பாக போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்தல் விட வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த கொலையில் இருக்கின்ற பின்னுக்கு சூழ்ச்சிக்காரர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் போராளிகளை அச்சுறுத்துவதோ அவர்களுடைய சாதாரண நடவடிக்கைகளுக்கு பங்கம் விளைவிக்கிற நிலைமையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையை விடுத்து புலனாய்வு மூலம் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல் விடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.